வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை. இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 34 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பிடுக, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 4, 4√2 மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் அடுக்கு 5 பை 1 மைனஸ் சைன் 2x. இதனுடைய எல்லை மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் வித்தியாசமான சம்மு, ஸ்டெப்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது. நம்ம தேற்றம் 9.4 பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், அந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 பெருக்கல் 2 எழுதலாம். இந்த √2 அப்படியே வந்துடும், மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு, இதோட அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 5 இருக்கா, 5 இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த அடுக்கை ஒரு 2 கொண்டு பெருக்கி ஒரு 2 கொண்டு வகுக்க போகிறோம். மதிப்பு மாறாது, 2/2 கொண்டு என்ன செஞ்சுருக்கோம், அடுக்கு எடுத்துருக்கோம். அதாவது 2 கொண்டு பெருக்கி 2 கொண்டு வகுத்துருக்கோம், அடுக்கில் 2/2 சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். சரியா, பை பகுதியில் எந்த மாற்றம் இல்லை, 1 − sin 2x. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம், √2 பெருக்கல் √2 எழுதலாம். பெருக்கல் இந்த இடத்த பாருங்கள், என்ன எழுதலாம், இந்த 2 √2 பெருக்கல் √2 எழுதலாம். இந்த பெருக்கல் √2 அப்படியே வந்துடும். சொல்லுது புரியுதா பாருங்கள், 2 √2 பெருக்கல் √2 எழுதிட்டோம், இந்த 2 √2 பெருக்கல் √2 எழுதிட்டோம், இந்த √2 அப்படியே வந்துருச்சு. மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு, இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பாருங்கள், இந்த 2 உள்ளே கொண்டு வந்துட்டேன், மிச்சம் என்ன இருக்கும்னா 5/2 இருக்கும், 5/2. சொல்லுது புரியுதா பாருங்கள், இங்கே என்ன அர்த்தம், 5/1 பெருக்கல் 2/2 அர்த்தம். இந்த 2 உள்ளே கொண்டு வந்து எழுதிட்டேன், அப்போ இந்த 5 அப்படியே வந்துருச்சு, 1/2. சரியா, பை பகுதியில் எந்த மாற்றம் இல்லை, 1 − sin 2x ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், 2 √2 √2 என்ன அர்த்தம், 1/2 தானே, 2√2 √2 √2 √2 √2 அஞ்சு தடவை எழுதிட்டோமா, ரூட்னா என்ன அர்த்தம், அடுக்கு 1/2 அர்த்தம். மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸு, ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸு, ப்ளஸ் 2ab, 2a, ஏக்கு பதிலாக காஸ் எக்ஸு, பிக்கு பதிலாக சைன் எக்ஸு. இதுக்கு அடுக்கு என்ன வந்துடும், 5/2 அப்படியே வந்துடும், 5/2 அப்படி. என்ன ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். பை இந்த இடத்துல இந்த 1 இருக்கா, இந்த 1 கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், 2 − 1 எழுதலாம். ஏன்னா இங்கே எல்லாமே 2 இருக்கா, அந்த 2 நமக்கு பகுதியில் வரணும். 1 எப்படி எழுதிட்டோம், 2 − 1 எழுதிட்டோம். இந்த மைனஸ் சைன் 2x எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2 2 2 2 அடிமான சமமாக பெருக்கல் இருக்குது, அப்போ அடுக்குகளை கூட்டலாம். இந்த அடுக்கில் பாருங்கள், பகுதியில் 2 2 2 இருக்குது, அப்போ பகுதி சமமாக தொகுதியை நம்ம அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ 1 2 3 4 5 5/2. சொல்ல புரியுதா பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது, அப்போ அடிமானத்தை ஒரு தடவை எழுதிட்டு அடுக்குகளை அப்படியே நம்ம கூட்டிக்கலாம். இந்த அடுக்கில் பாருங்கள், 1/2 1/2 1/2 1/2 பகுதி சமமாக இருக்குது, 2 ஒரு தடவை எழுதிட்டா போதும், தொகுதியை மட்டும் கொடுங்க, 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4 4 + 1 5 அப்போ 5/2. மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இதோட மதிப்பு 1. சரியா, ப்ளஸ் 2 cos x சைன் எக்ஸு, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன, சைன் 2x. சின்ன சின்ன ஃபார்முலாஸ் உள்ளே வருது. இதுக்கு அடுக்கு என்ன, 5/2. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் அதோட மதிப்பு 1, ப்ளஸ் 2 cos x சைன் எக்ஸ்னால் என்ன ஃபார்முலா, சைன் 2x ஃபார்முலாவை மாற்றிட்டோம். பை இந்த இடத்துல பாருங்கள், 2 அப்படியே இருக்கட்டும், இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துருவோம், மைனஸை பொதுவாக எடுத்துகிட்டு அந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் எடுத்துட்டோம், அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், சைன் 2x. சரியா,
அடுத்த ஸ்டெப்பு ஒரு சின்ன பிரதியிட முறை. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு, அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே எக்ஸ் இருந்ததை நம்ம ஒய்ன்னு மாற்றி எழுதிட்டோம். அப்படி எல்லை மதிப்பே மாறும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டென்ஸ் டு பை பை நான்கு. இந்த இடத்துல எழுதிடலாமா, எக்ஸ் டென்ஸ் டு பை பை நான்கு எனில் ஒய் டென்ஸ் டு என்ன ஆகும், ஒய் டென்ஸ் டு. இப்போ பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு சைடில் போட்டு காமிக்க, இங்கே போட்டு காமிக்கிட்டுமா, y ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு, எக்ஸுக்கு பதில் என்ன பை பை நான்கு. இந்த இடத்துல இது கேன்சல் ஆகும், ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு, அப்போ ஒன்று ப்ளஸ் சைன் பை பை இரண்டு மட்டும் மிச்சம் இருக்குது. ஒன்று ப்ளஸ் சைன் பை பை ரெண்டு தொண்ணூறு டிகிரி, சைன் தொண்ணூறு டிகிரியோட மதிப்பு ஒன்று, ஒன்னே ஒன்றே கூட்டா ரெண்டு. ஒய் ஈக்குவல் டு ரெண்டு, ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இல்லை, இங்கே என்னென்ன ஒய் டென்ஸ் டூ இரண்டுன்னு தான் எழுதணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், ஈக்குவல் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே என்ன எழுதணும், டென்ஸ் டூ ரெண்டுன்னு தான் எழுதணும். அப்போ எக்ஸோட மதிப்பு பை பை நான்குன்னா ஒய்யோட மதிப்பு என்னது, ரெண்டை நெருங்குகிறது. எக்ஸோட மதிப்பு பை பை நான்கை நெருங்கும் போது ஒய்யோட மதிப்பு ரெண்டை நெருங்குகிறது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம எல்லை மதிப்பை பிரதியிட போகிறோம். இப்போ பாருங்கள், கணக்கில் கொடுத்துருந்து இதுதான், இதுக்கு எல்லை மதிப்பு என்ன, எக்ஸ் டென்ஸ் டூ பை பை நான்கு. இதை தான் நம்ம இந்த வடிவத்துக்கு சுருக்கி வச்சுருக்கோம், கொடுத்துருந்ததை தான் நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றி எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு எல்லை மதிப்பு எடுத்தாலும் இதுக்கு எல்லை மதிப்பு எடுத்தாலும் ஒன்று தான், நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூ பை பை நான்கு ரெண்டின் அடுக்கு ஐந்து பை ரெண்டு மைனஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு அடுக்கு ஐந்து பை ரெண்டு பை ரெண்டு மைனஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸ் எழுதிட்டோம். ஈக்குவல் டு லிமிட் ஒய் டென்ஸ் டூ இரண்டு. பாருங்கள், எக்ஸோட மதிப்பு பை பை நான்கு நெருங்கும்போது ஒய்யோட மதிப்பு இரண்டை நெருங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய் டென்ஸ் டூ இரண்டு. பாருங்கள், இரண்டின் அடுக்கு ஐந்து பை இரண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு, ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸ் மதிப்பு என்ன எடுத்திருக்கோம், ஒய்யின் எடுத்திருக்கோம். ஒய்யின் அடுக்கு ஐந்து பை இரண்டு பை இரண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸ், ஒன்று ப்ளஸ் சைன் தான் அதோட மதிப்பு ஒய் ஈக்குவல் டு. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, தேற்றம் ஒன்பது புள்ளி நான்கை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒரு ஃபார்முலா என்னென்னா, எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் ஏயின் அடுக்கு என் பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னா என் இன்ட்டு ஏயின் அடுக்கு என் மைனஸ் ஒன். நம்ம பயன்படுத்த போகிறது இந்த ஃபார்முலா தான், ஆனால் இது கொஞ்சம் மாறி இருக்குது. பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே கடைசியில் ஏ இருக்குது, முதல்ல எக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படியே மாறி இருக்குது. அப்போ கொஞ்சம் மாற்றி எழுதிடலாமா, எப்படி எழுதாம பாருங்கள், லிமிட்ஸ் ஒய் டென்ஸ் டூ இரண்டு. இந்த இடத்துல பாருங்கள், இது மைனஸை பொதுவாக எடுத்துருவோமா, மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த இடம் மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இருக்க முதல்ல எழுதிடுவோம், ஒய்யின் அடுக்கு ஐந்து பை ரெண்டு மைனஸ் ரெண்டின் அடுக்கு ஐந்து பை ரெண்டு பை. அதே மாதிரி இங்கேயும் மைனஸை பொதுவாக எடுத்துரும், மைனஸை பொதுவாக எடுத்தால் என்ன ஆகும், இது மைனஸ் ரெண்டுன்னு மாறிடும், இது ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். அப்போ ப்ளஸ் ஒய்யை முதல்ல எழுதிடுவோம், மைனஸ் ரெண்டை கடைசியில் எழுதுவோம். உங்களுக்கு சந்தேகம் வந்து பெருகி பாருங்கள், மைனஸ் உள்ள பெருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், மைனஸ் மைனஸ் வேணும் ப்ளஸ் ரெண்டு வந்துடும். வேணா இதையும் பெருக்கி பாருங்கள், மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மாறி, இப்போது இது இதுவும் கேன்சல் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட்ஸ் ஒய் டென்ஸ் டூ இரண்டு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா வடிவத்து வந்திருக்கா, எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு இருக்குது, என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது அஞ்சு பை ரெண்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக ஒய் பிரச்சனை கிடையாது, ஏ இருக்க இடத்துல ரெண்டு இருக்குது, ஏ இருக்க இடத்துல ரெண்டு இருக்குது, என் பாருங்கள் அடுக்கு இருக்க இடத்துல என்ன இருக்குது அஞ்சு பை ரெண்டு இருக்குது, என் ஈக்குவல் டு ஐந்து பை ரெண்டு. இந்த இடத்துல என்னு, என்னுக்கு பதிலாக ஐந்து பை இரண்டு இன்ட்டு ஏ, ஏக்கு பதிலாக இரண்டு அடுக்கில் என் மைனஸ் ஒன்று, என்னுக்கு பதிலாக ஐந்து பை ரெண்டு மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள், நம்ம இந்த தேற்றத்தை பயன்படுத்தினாலும் இங்கே ஒய்யோட மதிப்பே இல்லை, அப்போது இந்த ஒய்யோட மதிப்பு டென்ஸ் டு இரண்டு பிரதியிட வாய்ப்பே இல்லை. பிரதியிடாமலே நமக்கு என்ன செஞ்சிருச்சு, நமக்கு தேவையான மதிப்பு கிடச்சிருச்சு, அந்த மதிப்பு மட்டும் எழுதிக்கலாம். ஐந்து பை ரெண்டு ரெண்டின் அடுக்கு குறுக்கு பெருக்கில் எடுங்க, இந்த இடத்துல ஒன்றுனா ஒன்று பை ஒன்று என்ன வரும், ரெண்டு ஒன்றா ரெண்டு ஓரஞ்சா அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்றா ரெண்டு ஈக்குவல் டு ஐந்து பை இரண்டு ரெண்டின் அடுக்கு அஞ்சுலேருந்து ரெண்டை கழிச்சா மூணு மூணு பை இரண்டு ஈக்குவல் டூ
ஐந்து பை ரெண்டு இன்ட்டு இந்த மூணு பை ரெண்டு நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுத பாருங்க, ரெண்டு இன்ட்டு ரெண்டின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம். அதை பாருங்கள், ரெண்டுக்கு அடுக்கு இங்கே என்ன இருக்க அர்த்தம், ஒன்று இருக்கதா அர்த்தம், அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்க, அப்போ அடுக்குகளை கூட்டணும். ஒன்றையும் ஒன்று பை ரெண்டு கூட்டுங்க, ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு என்ன வரும், ரெண்டு பகுதியில் ஓ ரெண்டா ரெண்டு ப்ளஸ் ஒன்று கூட்டுங்க, மூணு பை ரெண்டு. அப்போ பாருங்கள் மூணு பை ரெண்டு வந்துருச்சா, ரெண்டின் அடுக்கு மூணு பை ரெண்டு வந்துருச்சா. அப்போது ரெண்டின் அடுக்கு மூணு பை ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டின் அடுக்கு ஒன்று பெருக்கல் ரெண்டின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம். இந்த இடத்துல இந்த ரெண்டும் இந்த ரெண்டின் அடுக்கு ஒன்று கேன்சல், இந்த இடத்துல அடுக்கில் எதுலாம் ஒன்று தான் அர்த்தம். அப்போ ரெண்டும் ரெண்டும் கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஐந்து இன்ட்டு ரெண்டின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுனா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரண்டு. ரெண்டின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுனாலும் ஸ்கொயர் ரூட் ரெண்டுனாலும் ஒன்று தான், சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.